ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி லட்டு தான் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு கப் அளவு ராகி மாவு வந்து எடுத்துக்கலாம் இந்த ராகியில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு இல்லாமல் இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு சிம்லே வச்சுட்டு மாவை வந்து நல்லா எடுத்துக்கணும் நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி மாவு வந்து நல்லா வருபட்டுருச்சு நல்ல ஒரு ஸ்மெல் வருது ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் வேர்க்கடலை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா சரியாக வருப்படாது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபி வந்து போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க நார்மலாகவே வேர்க்கடலையே டெய்லி ஒரு கைப்பிடி அளவு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது நல்லா வெயிட்டும் போடும் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதனோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் விட்டு பல்ஸ் விட்டு நல்லா குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா இதை வந்து குறக்குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன் நெய் விட்டுட்டு இது கூட வறுத்தெடுத்த கேழ்வரகு மாவு அதுக்கப்புறம் வேர்க்கல்ல ஒன்றரை கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கினது தான் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நட்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி பத்து பிஸ்தா இது எல்லாத்தையும் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நட்ஸ் பவுடர் சேர்க்கறனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி எதுவும் இல்லாமல் கையில் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா லை லைட்டாக போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு டெய்லி இதை வந்து ஒரு உருண்டை கொடுத்தாலே போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு பதம் வரல அப்படின்னா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நல்லா சூடு பண்ணி இந்த மிக்ஸோட நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா சூட்லேயே பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறப்போ உடையாமல் இருக்கும் இந்த லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஸோ நம்ம வந்து ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் நம்ம இதை செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா இறுக்கமாக டைட்டாக கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடையாமல் வரும் இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ